அழைக்கிறான் மாதவன். தம்பி வணக்கம். 1 இயராக சில விஷயங்கள் இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். திரும்ப 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 ஒரே விஷயம் மைண்டை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபஸ்ட் வீக்லேயே அது கொஞ்சம் காணாமல் போயிருந்தது. அப்புறம் திரும்ப அது சில விஷயங்கள்னால வந்தாலும் அது என்னை தொந்தரவு பண்ணலை. இப்போ திரும்பவும் அந்த நினைவுகள் இதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இறைவன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ஆனால் அது எப்படி போச்சுங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். நான் ஒன்றும் பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணல, நீங்கள் சொல்கிறது மட்டும் கவனித்தேன், கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதுக்கே வந்து அது காணாமல் போயிடுச்சு. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னா, ஆன்மீகம் அப்படின்னாலே பட்டையை போட்டு கொட்டையை போட்டு வேட்டியை கட்டிட்டு அப்படியே ஏதோ ஒரு தெரியாத இடத்துல போய் உக்காந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்குது. அந்த திங்கிங் இருக்கிறதுனால என்ன இருக்குன்னா, இந்த சில பேருக்கு சிறு வயதிலேயே இந்த மாதிரி சில தவறான புரிதல்கள் இருக்கிறனால அடிப்படையே பாதிக்குது. இது யாரோட அடிப்படையை பாதிக்குதுன்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட அடிப்படை பாதிக்குது. அந்த அடிப்படை பாதிக்கிறதுனால அவங்களோட அடிப்படை பாதிக்கிறதுனால இந்த உலகத்தோட அடிப்படையே டோட்டலாக பாதிக்குது, இந்த உலகமே பாதிக்குது. ஏன்னா இப்போ பலர் கேட்குறது என்னென்னா, ஒரு 10th 12th படிக்கக்கூடியவங்க சில கிளாஸஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம், நான் இந்த மாதிரி மெடிடேஷன்லாம் நான் பண்ணுறேன்னா, பண்ணதுக்கப்புறம் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாழ்க்கையே வந்து ஒன்றுமே இல்லை தானே, வரோம் போகிறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம், அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிலாம் எனக்கு புரியுது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அதை படிக்கணும், நான் ஏன் சில கல்வி என்பது நான் கற்றுக்கணும், ஸ்கூலுக்கு ஏன் நான் போகணும், காலேஜ் ஏன் போகணும், வெறுமனையாக நான் இருக்கிறேன் சாப்பிட்றேன் இந்த வாழ்க்கையை வளர நான் போகிறேன், அதை தாண்டி வேறு இங்கே எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிலாம் ஒரு தவறான ஒரு புரிதல் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த இடத்துல இந்த உலகத்தில் தான் நீங்கள் வாழ்கிறீங்க. இந்த இடத்துல கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. நீங்கள் ஏன்னா இந்த ஆன்மீகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் கூட என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இந்த உலகத்தில் தான் இருக்கீங்க, இந்த உலகத்துக்கு ஏற்றாற போல் தான் நீங்கள் ஓடியாகணும், இந்த உலகத்தில் தான் நீங்கள் பொருள் சேர்த்தாகணும், இந்த உலகத்தில் இருந்து தான் நீங்கள் சாப்பிடணும். அப்படி இருக்கும்போது நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு அப்படியே உட்காந்துருக்குறேன், எப்படி ஒரு வேலை நடக்கும்? செயல்கள் என்பது அவசியம்னா இந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியாகணும். அப்போ அடிப்படை என்ன அப்படின்னா கல்வி அப்படின்றதான். அப்போ கல்வி இல்லாதவன் கண் இருந்தும் குருடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது கல்வின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா அது கண் இருந்தும் குருடனா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறவன் இன்னும் நல்ல முதிர்ச்சி நிலைன்றது எதுனா, ஆன்மீகத்தில் இருக்கேன் நான், சூப்பராக படித்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் ஒரு உயர்ந்த இடத்துல நான் உட்காருவேன், நல்ல ஒரு பொசிஷனில் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் உட்காரணும். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல போய் உட்காரணும். அப்போ எந்த அளவுக்கு இந்த கல்வியை நீங்கள் இங்கே எடுத்துக்க முடியுமோ, அந்த அளவுக்கு இந்த கல்வியை எடுத்து இந்த உலகத்தில் எந்த விஷயங்கள்லாம் மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கான விஷயங்களை நீங்கள் இன்னும் மும்முரமாக பல விஷயங்களை மாற்றத்திற்கு உண்டாகிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். அதை விட்டுட்டு நான் வந்து இங்கே சும்மா உட்காரேன் அப்படின்னா இங்கே எதுவுமே இல்லையே, இங்கே வேலையே உங்களுக்கு இல்லையே. அப்போ இந்த உலகத்தை நீங்கள் மாற்றணும்னு ஆசைப்படுறீங்க, நான் ஆன்மீகம் சார்ந்து நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன், இதை பற்றி நான் எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன சிறப்பாக வருதோ, உங்களுக்கு படிப்புன்ற ஒரு விஷயம் சிறப்பாக வந்துச்சுன்னா அந்த விஷயத்தை படித்து நீங்கள் ஒரு உயர்ந்த போஸ்டிங்கில் போய் உட்காரணும். இப்போ ஒரு முதலமைச்சராக உட்கார்றதா இருக்கட்டும், கலெக்டர் போஸ்டிங்கில் உட்கார்றதா இருக்கட்டும், ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஞானம் சார்ந்து இருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இந்த உலகத்தை மாற்ற முடியும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இது எதுவுமே இல்லாமல் நான் சும்மா உட்காரேன்னா எப்படி இந்த உலகம் மாறும்? ஒரு நல்ல உயர்ந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவன் நல்ல ஞானம் பெற்றவனாக இருந்தானா மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு கொண்டு போக முடியும் இந்த உலகத்தை. அதெல்லாம் விட்டுட்டு இந்த தவறான ஒரு புரிதலில் நீங்கள் வந்து அதை பண்ண மாட்டேன் தான் பண்ண மாட்டேன்னு உட்காந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி உட்காந்துட்டே இருக்க வேண்டியது. அந்த உலகம்ன்றது அப்படியே தான் இயங்கிட்டு இருக்கும். யார் யாரெல்லாம் அதுக்கு தகுதி இல்லாதாலோ அந்த மாதிரி ஆளுக்கு தான் அந்த இடத்துல இருப்பாங்க. தகுதி உள்ள ஆள் வரவே மாட்டாங்க. தகுதி உள்ள ஆள் வரணும் அப்படின்னா நீங்களாம் தான் வந்து செயல்படணும். நீங்களே அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் விலகி இருக்கேன்னா நீங்கள் விலகியே இருக்க வேண்டிதான். அப்போ கல்வின்றது அவசியமான 100% அவசியம் கல்வி. அப்போ சில வீடியோலலாம் வந்து சொல்கிறீங்களே கல்வின்ற ஒரு விஷயம் வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னா, கல்வின்ற ஒரு விஷயம் எப்போ அவசியம் இல்லைன்னா, அந்த செம்பு பாத்திரம்லாம், அதான் லங்கை ஜெயராஜையா கூட சொல்லுவாங்க, இலங்கை ஜெயராஜையா கூட சொல்லுவாங்க, இந்த செம்பு பாத்திரமோ அல்லது பித்தளை பாத்திரமோ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு பச்சை கலரில் வந்து கோட்டிங் வரும் பார்த்துருக்கீங்களா? அதாவது சரியாக கழுவாமல் ரொம்ப நாள் வச்சுருந்தோன்னா அப்படி வரும். இப்போ ஒரு புளியோ அல்லது ஒரு மண்ணோ போட்டு நம்ம அந்த செம்பு பாத்திரத்தையோ அல்லது அந்த பித்தளை பாத்திரத்தையோ கழுவுறோன்னா என்னாகும்? அது கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே பளபளக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த பளபளக்கிறது வந்து செம்பு பாத்திரத்துலேருந்து வந்துச்சா அல்லது அந்த புளியிலேருந்து வந்துச்சா இல்லை அந்த மண்ணிலேருந்து வந்துச்சா? செம்பு பாத்திரத்துலேயும் அந்த பித்தளை பாத்திரத்துலேருந்து தான் அந்த பளபளப்பு இருக்குது. அது என்ன ஆயிருக்குன்னா, கொஞ்சம் திரைகளால் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த கோட்டிங் எல்லாமே அப்படி மறைஞ்சிருக்கிறதுனால மேலே அந்த டஸ்ட்டு அதிகமாக பட்டு 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 அதிகமாக ரொம்ப நாள் கழுவாதனால என்ன ஆயிருக்குன்னா மேலே அந்த மாதிரி பழுது அடைஞ்ச மாதிரி பழையதான மாதிரி ஆகிடுது. அப்போ இது கழுவுனதுனால என்னாச்சுன்னா ஒரு புதிதாக ஒரு பொருளாக மாறிடுச்சு. அப்படி தான் இந்த கல்வி என்பது உங்களை வந்து தயார்படுத்தும். எப்படின்னா, நீங்கள் பல திரைகளால் மறைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களோட அறிவு இங்கே மங்கி இருக்குது. இந்த கல்வி என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட அறிவை வெளிக்கொண்டு வரும்.
அப்போ அந்த கல்வி என்பது அவசியமான அந்த கல்வி என்பது அவசியம் எப்போ வரைக்கும் அவசியம் நீங்கள் எப்போ உங்களோட அறிவு சார்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ எப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு செயல்பட ஆரம்பிக்குதோ அப்போ வரைக்கும் அந்த கல்வி அவசியம் அதுக்கப்புறம் அந்த கல்வி என்பது அவசியம் இல்லை அப்போ ஞானம் தான் செயல்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கல்வின்றது ஒரு கட்டம் வரைக்கும் அந்த அதனால தான் ஆரம்ப கல்வி என்பது அவ்வளோ அவசியம் சொல்லி சொல்கிறேன் அந்த ஆரம்ப கல்வி அவசியமானதுக்கப்புறம் அவனுக்கு ஞானத்தால் செயல்பட ஆரம்பிக்க முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இங்கேருந்து ராக்கெட் அனுப்புறதுன்றது ஒரு பெரிய விஷயம் அப்போ அந்த ராக்கெட் அனுப்புறதுக்கு என்னென்ன அந்த எல்லாம் தேவை இந்த கோள்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அந்த விஞ்ஞானம் தெரிஞ்சிருக்கணும் அந்த மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அந்த சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த அடிப்படை கல்வியில் இந்த விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவன் சுயமாக சிந்திக்க ஆரம்பிப்பான் இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவன் சுயமாக சிந்திக்கும் போது அவனுக்கு ஞானத்தால் பல விஷயங்கள் கிட்டும் அப்போ அடிப்படை எது அடிப்படை கல்வி என்பது அவசியமாக இருக்குது அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த போல் வால்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஓடி போய் இந்த கொம்பு இப்படி ஊண்டி தாண்டி அந்த சைடு உழுவாங்க அப்போ அதே மாதிரி தான் அந்த கல்வியும் எப்படின்னா அந்த கையில் நீங்கள் வச்சுருக்க அந்த போல் இருக்கு இல்லையா அதுதான் உங்களோட கல்வி மாதிரி இதை குத்தி உங்களால் உயர்ந்த இடத்துக்கு போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த போலில் வந்து விட்டுருவான் அவன் கூடையே பிடிச்சிருந்தான் என்ன ஆகும் அடிப்பட்டு திரும்ப அந்த கீழே விழுவான் அதை எப்போ விடுறானோ அவன் இன்னும் நல்லா ஜம்ப் பண்ணி வெளியே ஏற முடியும் அப்போது இந்த கல்வி என்பது எப்போ அவசியமாக இருக்குன்னா உயர்ந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் அவசியமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த கல்வியெலாம் உங்களுக்கு பெரிய அவசியம் இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் ஞானம் சார்ந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்னென்னா தப்பு தப்பாக சில விஷயங்களை புரிஞ்சுக்காமல் இந்த கல்வி என்பது அவசியம் அந்த கல்வியால் வரக்கூடிய அந்த ஞானம் என்பது தான் நான் இங்கே செயல்பட போகிறேன் அப்போ இந்த இடத்துல எனக்கான ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா இந்த இடத்துல நான் இருந்து நான் என்ன சாதிக்கணும் அப்படின்னா நான் நல்ல ஒரு சூப்பரான ஒரு போஸ்டிங் போனோம் அப்போ அந்த கல்வி என்பது எனக்கு அவசியமாக இருக்குது இந்த கல்விக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா கல்வி இல்லாதவன் கண்ணிருந்தும் குருடன் சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும் சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம் அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும் அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும் அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம் அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க